Elhamdülillahi Rabbil Alemin ve salatu ve selamu ala eşrafil mursalin ve ala alihi ve ashabihi ecma'in amma ba'd. Ya eyyühellezine amenuttakullâ hakka tukatihi ve la tamutunna illa ve entum muslimun. Ya eyyühennas ittequ rabbakumullezî khalaqakum min nefsin vahida ve khalaqa minhâ zavcahâ ve bazza minhumâ ricalan kathîran ve nisâ'a. وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான், அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறைகட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் இலங்கை முழுவதும் 73வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த இலங்கை திருநாட்டிலே நாம் பார்த்தோம். அந்நிய சக்திகளிடத்திலே இருந்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது, அந்த நாட்டை சுதந்திரமான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக போராடி இந்த இலங்கை திருநாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்து 73 வருடங்கள் கடந்த நிலைமையை நாங்கள் கண்கூடாக கண்டோம். இந்த நேரத்தில் உண்மையில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எங்களுடைய மத சுதந்திரம் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் வேதனையோடுதான் இந்த 73வது சுதந்திர தினத்தை நாம் கண்டு கழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை இந்த நாட்டுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. நாம் இந்த நாட்டிலே வாழுகிற போது இந்த நாட்டின் ஆட்சியையோ அதிகாரத்தையோ நாம் கேட்காமல் இந்த நாட்டிலே ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து, முஸ்லீமாக மரணித்து, முஸ்லீமாக இந்த மண்ணை விட்டும் பிரிந்து நாம் மண்ணறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை தவிர இந்த நாட்டில் அன்று தொற்று இன்று வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீமும் இந்த நாட்டுடைய இறைமையையோ அல்லது ஆட்சியையோ அதிகாரத்தையோ கேட்கவில்லை என்பதை இந்த நாட்டிலே உள்ள பிரமுகர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எது எவ்வாறு இருந்தாலும் இந்த உலகத்திலே இஸ்லாம் வருவதற்கு முதல் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அடிமைகளாக அல்லது ஆள்பவன் ஆளப்படக்கூடியவன் என்ற பாகுபாடுகளாக அல்லது வெள்ளையன் கருப்பன் என்ற ஒரு பார்வையோடு அல்லது அரபி அல்லது அஜமி என்ற ஒரு பார்வையோடு பார்க்கப்பட்ட போதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் உண்மையான சுதந்திரம் என்ன, உண்மையான நேர்மை என்ன, உண்மையான மனித உணர்வுகள் என்ன என்ற செய்திகளை எல்லாம் இந்த உலகத்துக்கு முதல் முதலாவதாக பிரகடனப்படுத்தியவர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது இந்த உலகத்துக்கு
தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. அன்றைய காலத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே அவர்கள் மாறுவதா அல்லது புதைப்பதா அல்லது கொண்டு விடுவதா என்று பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்த நேரத்தில்தான் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்தவனுக்கு சுவர்க்கம் என்று சொன்ன அந்த பெண்களுடைய உரிமையை கொடுத்த ஒரு மார்க்கம் என்ற ஒரு பெருமை இஸ்லாத்துக்கு இருக்கிறது. வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா தல்ல வஜுஹுஹு முஸ்வத்தா, பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கு நன்மாராயமாக கூறப்பட்டால் அவர்களுடைய முகங்களெல்லாம் மஞ்சளித்துவிடும் என்று சொல்லுகின்ற செய்தியை அல் குர்ஆன் பதிவு செய்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பெண்களுக்கான சொத்துரிமை அத்துணை உரிமைகளையும் இந்த உலகத்துக்கு முதல் முதலாவது சொன்ன ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாம் அறிந்து வைத்திருக்கின்ற செய்தி. ஏன் அதையும் தாண்டி இந்த உலகத்தை விட்டும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமன் அவர்கள் பிரிகிற நேரம் அவருடைய கடைசி ஹஜ்ஜிலே ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுகிற அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுகிற அவர் பிரிவதற்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னர் மக்களை எல்லாம் அழைத்து அந்த மனித சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்டிய உரை ஒவ்வொரு சுதந்திரமான மனிதனும் படித்திருக்க வேண்டிய ஒரு உரை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மன்றத்தை எல்லாம் அழைத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதற்கு பின்னர் உங்களை நான் சந்திப்பேனோ இல்லையோ தெரியாது, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானையும் இஸ்லாத்தையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் தர்மத்தையும் கட்டுக் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ஹஜ்ஜிலே மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபன்யாசம் செய்தார்கள். அந்த உபன்யாசம் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சமர்ப்பணமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், ஏ மனித சமூகமே, ஐயுஹன்னாஸ், ஏ மனித சமூகமே, ஐயு யௌமின் ஹாதா, இந்த நாள் என்ன நாள் என்று தெரியுமா? அங்கே இருந்த சஹாபாக்கள் அத்துணை பேரும் சொன்னார்கள், காலு யௌமுன் ஹராமுன், ஒரு சங்கையான ஒரு நாள், ஒரு கண்ணியமான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் கேட்டார்கள், கால ஃப ஐயு பலதின் ஹாதா, இந்த நகரம் இந்த ஊர் என்ன ஊர் தெரியுமா? காலு, அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், பலதுன் ஹராம், ஒரு சங்கையான ஒரு நகரம், ஒரு கண்ணியமான ஒரு நகரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் கேட்டார்கள், ஃபஐயு ஷஹ்ரின் ஹாதா, இந்த மாதம் என்ன மாதம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். கூடியிருந்த மக்கள் காலு ஷஹ்ருன் ஹராமுன், ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு மகத்துவமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அன்று நின்ற அத்துணை சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நின்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமன் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சமத்துவத்தையும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சமாதானத்தையும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுக்கிற பெருமாண்டமான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திமாவுக்கும் வம்வாலக்கும் வஅராதக்கும் அலைக்கும் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திமாவுக்கும் வம்வாலக்கும் வஅராதக்கும் அலைக்கும் ஹராம், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி இந்த நாள் ஒரு சங்கையான நாளோ, எப்படி இந்த நகரம் ஒரு சங்கையான நகரமோ, எப்படி இந்த மாதம் ஒரு சங்கையான மாதமோ, அதே போன்று உங்களுடைய ஒவ்வொருவருடைய இரத்தமும் சங்கையானதாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரமும் சங்கையானதாக கண்ணியமானதாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய மானங்களும் கண்ணியமானதாக மரியாதையாக இருக்க வேண்டும். எது போல என்றால், இந்த நாள் எப்படி சிறப்பான ஒரு நாளோ, அந்த மக்கா நகரம் எப்படி சிறப்பான ஒரு நகரமோ, எப்படி அந்த ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதமோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம்
சிறப்பானது என்று அன்று நின்ற அத்துணை சஹாபாக்களுக்கும் இறை தூதர் சொன்னார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் ஒரு நாட்டையோ ஒரு நாட்டு மக்களின் மீதோ அவன் மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்துகிறான் என்றால் இது மூன்றுக்காக வேண்டித்தான் இருக்கும். ஒன்று, அவனை மன ரீதியாக அல்லது உணர்வு ரீதியாக அல்லது மத ரீதியாக அவனை தாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு. இன்னொரு மனிதனை இன்னொரு மனிதன் தாக்குகிற போது அவனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நச்சு கருத்து. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல தோழர்களே, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டில் வாழுகிற எந்த மதத்தை பின்பற்றுகிற மனிதனாக இருந்தாலும் அத்துணை பேருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வசியத்தை என்ன தெரியுமா? எப்படி இந்த நகரம், இந்த மாதம், இந்த ஊர் சிறப்பானதோ அதே போன்று மற்ற மனிதனுடைய மானம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அன்று இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு. இரண்டாவதாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது அல்லது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மீது அல்லது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் அல்லது அவர்களை காபு கொள்ள வேண்டும் என்றால் அல்லது அவர்களை அடக்க வேண்டும் என்றால் அவர்களை இரண்டாவது கை வைப்பது என்ன? அவர்களுடைய பொருளாதாரத்தில், அவருடைய சொத்துக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னர் அந்த சுதந்திரத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி நாம் நேசிக்குகிற மக்கமா நகரம், அந்த 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 அதாவது ஹஜ்ஜுடைய மாதம், அதாவது அறுத்து பலியிடுகிற அந்த நாள் சிறப்பான நாளோ, அதே போன்று ஏனைய மக்களுடைய பொருளாதாரங்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வரலாறு, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1400 வருடங்களுக்கு முன்னர் உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, மனிதன் என்றால் யார், மனித உணர்வுகள் என்றால் என்ன என்ற அத்துணை செய்திகளையும் இஸ்லாம் அன்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்ற செய்தியை நானும் நீங்களும் உள்ளங்களிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் யார்தான் என்னதான் ஆட்டங்களை ஆடினாலும், என்னதான் திட்டங்களை தீட்டினாலும், என்னதான் சதி வலைகளை விரித்தாலும், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு தவணையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் என்பது முஸ்லிம்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 27வது அத்தியாயத்தின் 69வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், குல் சீரூ ஃபில் அர்தி ஃபன்ஸுர் கைஃப கானா ஆகிபத்துல் முஜ்ரிமீன். இந்த உலகத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், இந்த உலகத்திலே சென்று பாருங்கள், நீங்கள் போய் பார்த்தால் இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் முஜ்ரிமீன்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 30வது அத்தியாயத்தின் 42வது வசனம், குல் சீரூ ஃபில் அர்தி ஃபன்ஸுர் கைஃப கானா ஆகிபத்துல் லதீன மின் கப்ல் கான அக்ஸருஹும் முஷ்ரிகீன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகத்தை போய் பாருங்கள், இந்த உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் போய் பாருங்கள், அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவர்களில் அதிகமானவர்கள் முஷ்ரிக்குங்களாகத்தான் இருந்தார்கள், அவர்களுடைய முடிவு மோசமானதாகத்தான் இருந்தது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 89வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே இருந்து 13வது வசனம் வரைக்கும், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தை எப்படி ஆக்கினான் என்பதை பார்க்க வேண்டாமா? அந்த பெரும் பெரும் தூண்களுடைய அந்த தூண்வாசிகளை அல்லாஹ் எப்படி ஆக்கினான் என்பதை பார்க்க வேண்டாமா? அல்லதி லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இந்த ஊர்களிலே இந்த நகரங்களிலே இதற்கு முன்னர் அப்படியான படைப்புகள் படைக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபிரௌனை பற்றி சொல்கிறான், சமூது கூட்டத்தை பற்றி சொல்கிறான், அவர்களுடைய பலங்களை பற்றி இறைவன் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அவர்கள் அவர்களுடைய நகரங்களில் அவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டார்கள், வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள், ஃபாக்ஸரு ஃபீஹல் ஃபசாத், அந்த ஊர்களிலும்
அந்த கிராமங்களிலும் அந்த நகரங்களிலும் அவர்கள் அதிகமான ஃபசாதுகளை பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத அதாப், அல்லாஹு தஆலா இப்படி அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த சமூகத்தை இழிவுபடுத்திய அந்த மக்களுக்கு கொடுத்த வேதனை என்ன தெரியுமா? ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத அதாப், அல்லாஹு தஆலா அதாபு என்று சொல்லுகிற அவனுடைய தண்டனை என்று சொல்லுகிற அந்த சாட்டையை அந்த சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா வீசினான். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் முஸ்லிம்களையும் முஸ்லிம் சமூகத்தையும் இந்த ஏகத்துவத்தையும் குறி வைத்து தாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அல்லாஹ் போதுமானவன், அவர்களுக்கு மிக விரைவில் அல்லாஹ்வுடைய தண்டனை என்று சொல்லுகிற சாட்டை இந்த உலகத்துக்கு வர இருக்கிறது என்று சொல்லுகிற சங்கதியை முஸ்லிம்களாகிய நாங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் இந்த வசனத்தின் ஆழமான நம்பிக்கையோடும் வாழ வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான், ஒரு நாள் பிடிப்பான். அந்த நேரத்தில் அநியாயக்காரர்கள் எதையும் செய்ய முடியாமல் ஆகிவிடும் என்று சொல்லுகிற செய்தி முஸ்லிம்களுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த காலங்களிலே பொறுமையோடும் பிரார்த்தனையோடும் வாழ்ந்து நல்ல சாலிஹான மக்களாக மன்னிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நஹ்மது வ நஸ்ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு மூமினுடைய நம்பிக்கையும் அல்லது கோட்பாடும் அல் குர்ஆன் சுன்னா சொல்லித்தருகிற ஒரு செய்தியின் மீது ஆழமாக இருக்க வேண்டும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீதை நீங்கள் பார்க்கலாம். 2872 ஹதீத். அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்துடைய பெயர் அதுபா. அதுபா என்று அந்த ஒட்டகத்துக்கு ஒரு பெயரை வைத்திருந்தார்கள். இந்த ஒட்டகம் யாருடைய ஒட்டகத்தை கண்டாலும் அந்த ஒட்டகத்தை எல்லாம் விட இந்த ஒட்டகம்தான் அப்படியே முந்தி அடித்து கொண்டு ஓடும் ரசூலுல்லாவுடைய ஒட்டகம். இந்த நேரத்தில் ஒரு 6 வயது நிரம்பிய ஒரு ஒட்டகத்தை ஒரு மாற்று மத உறவு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தோடு அந்த நேரத்தில் போகிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தை அந்த மாற்று மத உறவுடைய ஒட்டகம் முந்தி அடித்து விட்டது. அப்போது சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை, சஹாபாக்கள் எல்லாம் நொந்து போனார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இருந்த அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்தஃபிஅ ஷைஉன் மினத் துன்யா இல்லா வலஹு. இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு பொருள் உயர்ந்து போனாலும் அல்லாஹு தஆலா மீண்டும் அந்த பொருளை இந்த பணியை கொண்டு வந்தே தீருவான் என்றார்கள். இந்த உலகத்திலிருந்து எந்த ஒரு பொருள் உயர்ந்து கொண்டு போனாலும், அநியாயக்காரன் அநியாயம் செய்து கொண்டு போனாலும், ஆட்சி மோகம் பிடித்தவன் மற்றவர்களை சூறையாடி உயர்ந்து கொண்டு போனாலும், சமூகத்தின் மீது வேக்காடு பிடித்தவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டு போனாலும், இன்ஷா அல்லாஹ் உயர்ந்து போனவர்கள் உயர்ந்து போகிற வேகத்தில் திரும்பவும் வருவார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான பிரார்த்தனைகளோடும் அதிகமான திக்ருகளோடும் இந்த காலங்களிலே வாழ்ந்து நிறைய தௌபாக்கள் செய்து முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக மட்டும் இந்த நாட்டிலே வாழ்ந்தால் இறைவனுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கொள்கை உறவுகளாக, ஈமானிய உறவுகளாக, மார்க்க தெளிவு உள்ள உறவுகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எம் எல்லோருக்கும் துணை செய்வானாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين.